அஜித் துணிவு படத்தை முடித்த கையோடு ஏகே அறுபத்தி ரெண்டு படத்தில் நடிக்கவிருக்கிறார் இப்பொழுது இந்த படத்தில் விக்னேஷ் சிவன் வேண்டாம் என்று வேறு ஒரு இயக்குநர் தேர்வு செய்ய உள்ளதாக தற்போது இணையத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஆனால் அதற்குள்ளாகவே ஏ அறுபத்தி மூன்று இயக்குநரை பற்றிய பேச்சு இப்பொழுதே வர தொடங்கி உள்ளது எப்போதுமே அஜித் ஒரு இயக்குனருடன் கூட்டணி போட்டால் அடுத்தடுத்த படங்களும் அவரது இயக்கத்தில் தான் நடித்து வருவார் ஆனால் ஏ கே அறுபத்தி ரெண்டு படத்திற்கு பிறகு வேறு ஒரு இயக்குனர் படத்தில் அஜித் நடிக்கவிருக்கிறாராம் இதற்கான கதை ஆலோசனை தற்போது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது ஏற்கனவே பிரம்மாண்ட இயக்குநர் ஒருவருடன் அஜித் கூட்டணி போடுவது சில காலமாக தள்ளி போய் கொண்டு இருந்தது அதாவது இயக்குனர் ஷங்கர் ரஜினி கமல் விஜய் என முன்னணி நடிகர்களுடன் பணியாற்றிவிட்டார் ஆனால் அஜித்துடன் தற்போது வரை இணைந்து படம் பண்ண வாய்ப்பு கிடைக்கவில்லை மேலும் ஏற்கனவே ஷங்கர் அஜித்துக்கு ஒரு கதை சொல்லி உள்ளாராம் ஆகையால் ஏகே அறுபத்தி மூன்று படத்தை ஷங்கர் இயக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல் வெளியாகி உள்ளது அது மட்டுமன்றி தற்போது ஷங்கர் ராம்சரனை வைத்து ஆர்சி பதினைந்து படத்தை இயக்கி வருகிறார் தமிழில் உலகநாயகன் கமலஹாசனை வைத்து இந்தியன் இரண்டு படத்தை இயக்கி வருகிறார் இந்த இரண்டு படங்களுமே தற்போது முடியும் தருவாயில் உள்ளதால் அடுத்த படத்திற்கான யோசனையில் சங்கர் இறங்கியிருக்கிறாராம் ஆகையால் அடுத்ததாக முதல் முறையாக அஜித் ஷங்கர் கூட்டணியில் படம் உருவாகும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஷங்கருக்கு போட்டியாக புஷ்பா பட இயக்குனர் சுகுமாரும் அஜித்துக்கு ஒரு கதை சொல்லி உள்ளாராம் மேலும் இந்த இரண்டு படங்களுமே கண்டிப்பாக உருவாகும் என்றாலும் அஜித் முதலில் ஷங்கரை தேர்ந்தெடுக்கிறாரா அல்லது சுகுமாரை தேர்ந்தெடுக்காரா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் சரி நம்பர்லேயே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் நன்றி